அந்த விஷயத்தை சொன்னாங்க. எழுதுடா கிருஷ்ணகிரி பகுதியில் யாரோ கலெக்டர் சரியாக சல்யூட் அடிக்கலை அப்படின்னு ஒரு சண்டை. கன்னியாகுமரி பகுதி, இந்த பகுதியில் ஒரு அரசு அதிகாரி அவங்க எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவங்கெல்லாம் போயிருக்கும்பொழுது எந்திரிச்சு நிற்கலை அப்படின்னு. இன்றைக்கி திமுக காரங்க இதிலெல்லாம் காட்டுற கோபத்தை இந்த வெள்ள நிவாரண பணியில் காட்டினாங்கன்னா மக்களுக்குனாச்சும் நல்லது நடக்கும். சல்யூட்டுங்கிறது மரியாதை இருந்தால் தானாக வரத்தாங்கன்னா போகுது, அல்லது பேசிக் ரெஸ்பெக்ட் வரப்போகுது. ஒரு பேசிக் ரெஸ்பெக்டை அரசு அதிகாரிகள் கொடுக்கணும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதை கொடுக்குறாங்க, யாரும் கொடுக்கலாம், தவறுது கிடையாதுங்கன்னா. அதை தாண்டி வரும்பொழுது கும்பிடு போடுறதுக்கு அவங்க திமுகவுடைய கொத்தடிமையா? அவங்களாம் அரசு அதிகாரிகள், அவங்க திமுகவுடைய கொத்தடிமை யாரும் இல்லை. அரசு அதிகாரிகள் அவ்வளோதான் கொடுப்பாங்க, அவ்வளோதான் மரியாதை கொடுப்பாங்க, எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்பாங்க. ஆனால் தொண்டர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் சேர் விட்டெந்திரி, வெளியப்போ, இப்படித்தான் இவங்க அரசு அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 4-5 நாட்களில் 2 வீடியோவை நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் விட்டுட்டு இவருடைய கவனத்தை இந்த வெள்ள நிவாரண பணிக்கும் மீட்பு பணிக்கும் செலுத்தினாங்கன்னா திமுக தொண்டர்கள் மக்களுக்குனாச்சும் அது புண்ணியமா போகும். ஆனால் கேட்டதெல்லாம் சொல்லிட்டோம். மேடம், இப்போ இந்த 5400 ருப்பியுமே மத்திய அரசனுடைய காம்பனன்ட் எஸ்டிஆர்எஃப் ஃபண்டில் உடைமைகள் டேமேஜ் ஆயிருக்கணும், வீட்டு டேமேஜ் ஆயிருக்கணும். இதுதான் ஜென்ரலாக காம்பனன்ட். ஸோ அதை குறித்து தான் அவங்க கொடுப்பாங்க. இன்னைக்கு சென்னை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே டேமேஜ் ஆயிருக்கு. தண்ணி உள்ளே வந்தாவே வீடு டேமேஜ் ஆயிருக்கு, தண்ணி உள்ளே வந்தாவே பொருட்கள் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு காம்பனன்ட் தான். இன்னைக்கு நாம் சொல்வது நேரடியாக வங்கி கணக்குக்கு கிரெடிட் பண்ணிடுறோம்னு நாங்கள் சொல்கிறோம். ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் அட்டை எண் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, 3மே நம்மகிட்ட இருக்குது. நேரடியாக சென்னை மாநகரத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ, என்ன டேமேஜ்லாம் நடந்திருக்கோ, நேரடியாக அதை நீங்கள் கிரெடிட் பண்ணிடுங்க. அதை நான் டோக்கன் கொடுப்பேன். தாசில்தார் ஆஃபீஸில் போய் சர்டிஃபிகேட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இது உண்மையாலுமே இவ்வளோ சேதமாயிருக்குன்னு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வா. இதெல்லாம் நடக்காதுங்க. இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா 1 வருஷம் ஆகும். எப்படி மோடி அவர்கள் இத்தனை பேர்த்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை எலக்ட்ரானிக் முறையில் வங்கி கணக்குக்கு பணம் கொடுக்குறாங்க? அதெல்லாம் தமிழ்நாடு அரசு கற்றுக்கணும். இனிமேல் பொங்கல் தொகுப்பு பணம் கொடுக்குறோன்னு மக்களை கியூவில் நிற்க வச்சு வெயிலில் சில பேர் இறந்து போகிறாங்க. அதனால் இதற்கு தமிழக அரசு முன்மாதிரியாக எலக்ட்ரானிக் முறையில் கிரெடிட் பண்ணணும். ஒரே கிளிக் ஆஃப் த பட்டனில் இவர்கள் அனைவருக்கும் பணம் அக்கௌண்ட்டில் விழுகும். அதை பண்ணிட்டாங்கன்னாவே தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. திமுக தொண்டர்களை வச்சு கியூவில் நிற்க வச்சு, அவங்கள ஒரு 3 நாள் நிற்க வச்சு, தண்டரா போட்டு இதெல்லாம் பண்ணத்தான் போகிறாங்க. அதனால் மக்கள்கிட்ட இன்றைக்கி எவ்வளோ கோபம் இருக்கோ இன்னும் இது அதிகமாகத்தான்.